Hello friends, welcome back to Pradhi's Cookbook. இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை கட்லட் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவு உப்பும் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயும் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்ச உடனே 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை பச்சை வேர்க்கடலையை இது வேக வைக்கிறதுக்காக போட்டுறலாம். இது வேகறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்ப நான் வெந்து எடுத்தாச்சு. வெந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கரகரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இத வந்து நைஸா அரைஞ்சிட்டீங்கன்னா நம்ம எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு வந்துரும். அதனால மிக்ஸி ஜார்ல போட்ட உடனே ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டா போதும். அவ்வளவுதான். இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாத்திடலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சுட்டு தோல் உரிச்சிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி நான் கிரேட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கிரேட் பண்ணாமல் கையில் கூட மசிச்சு விடலாம். கையில் மசிச்சு விடும்போது அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கிரேட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் அதையும் சேர்த்துடலாம். கூடவே சாட் மசாலாவும் நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சாட் மசாலா இல்லாதவங்க எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் பிழிஞ்சு விடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். இதை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்து இதில் சேர்க்குறேன். பச்சரிசி மாவு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இது ஒரு நல்ல பைண்டிங் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்க்கறது. இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. உருளைக்கிழங்குல இருக்க அந்த ஈரப்பதமே இதுக்கு போதும். இதை நல்லா பிசைஞ்சிட்டு கட்லெட் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலை கட்லெட் செய்யும் போது நம்ம எண்ணெய் நிறையா விட்டு நம்ம வறுத்து எடுத்தோம்னா அது வந்து எண்ணெயில் எல்லாமே பிரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் தான் நம்ம வச்சு சுட்டு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ண கட்லெட்டை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதுமானது. ரொம்ப ஹெல்த்தியான இந்த வேர்க்கடலை கட்லெட்டை மறக்காமல் நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணி அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ குறித்த ஏதாவது கருத்துக்களை எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.